இதைத்தான் சிம்பு சாப்பிட்றானா? ரசம் சாதம் சாப்பிட மாட்டான். பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கட்டட்டும் கொட்டட்டும் இந்த காதல் தேரோட்டம். ஹாய் மக்கள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். பேசியாச்சுன்னா கீழே போயிருவா. இவன் அவனா அவன் மதில மதில பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எப்பயும் போல ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லாம ஒரு இட்டாலியன் குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாம வந்திருக்கோம். எங்கன்னா பீட்சா பீட்சா. சோ நுங்கம்பாக்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு விஜய் டிவி. இதுதான் ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கு. அண்ட் இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அன்லிமிட்டட் பீட்சா. அதனால தான் நம்ம இங்க வந்திருக்கோம். உள்ள போலாம். இன்னும் மேல மேல நான் சொல்றேன். எனக்கு ஐட்டினா பயம்னா அமிதாப் பச்சனை பார்த்தல பயப்படுவோம் நான். கம் லெட்ஸ் கோ இன். மக்கள்ஸ், இந்த பீட்சா இட்ஸா இட்ஸா பீட்சா ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷலே உங்களோட அன்லிமிட்டட் பீட்சா தான். வெறும் 399 மட்டும் அன்லிமிட்டட் பீட்சா. எத்தனை பீட்சா வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பீட்சா முழுசா கொடுக்க வேண்டியதானே, வாங்குறோம் பிச்சு பீட்சா சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜும் இருக்கு, நான்வெஜ்ஜும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் சாலட்ஸ், அதுக்கப்புறமா நூடுல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வெஜ் சூப், நான்வெஜ் சூப் வேற இருக்கு. அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது காம்போ நம்ம பார்த்துருப்போம், புஃபே நம்ம பார்த்துருப்போம், ஃபோட்டோல பார்த்துருப்பேன், சினிமால பார்த்துருப்பேன், டிவியில பார்த்துருப்பேன். இந்த மாதிரி பீட்சால ரெஸ்டாரண்ட்ல சீ பீட்சா ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த மாதிரி சென்னையில வேற யாருமே கொடுக்கல, இங்க மட்டும்தான். ஸோ நான் வந்து லேட் பண்ணாம நான் போய் சாப்பிட போறேன். இதெல்லாம் தான் இந்த இட்ஸா பீட்சாவோட சாலட்ஸ் வகைங்க. நான் இன்னும் நான் அஞ்சு எடுக்கலை, அஞ்சு எடுக்காமலேயே வந்து இத்தனை இருக்குது. இதெல்லாம் நூடுல்ஸ், அதுக்கப்புறமா 2 varieties ஆஃப் பாஸ்தா, அதுக்கப்புறமா வந்து கார்ன், அப்புறமா வந்து இதோட பேர் உங்களுக்கு நான் மெனுவில் பார்த்து சொல்கிறேன். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அதுக்கப்புறம் மயனைஸ் வந்து 2 types ஆஃப் மயனைஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸும் வந்து 2 இருக்கு. இதெல்லாம் வந்து சோயா சாப் இதெல்லாம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு கார்ன் கூட 2 types ஆஃப் இருக்கு. இன்னும் 5 இது நான் இன்னும் எடுக்கல. அதுக்கு முன்னாடி நான் வந்து சூப் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான்வெஜ் சூப். இதில் வந்து சிக்கன் மஷ்ரூம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாவ், ஒரு ரிச்சான சூப். நான் பாட்டுக்கு இது எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கியா? எங்கே நம்மளுக்கு சாலடை தாண்டி நம்மளுக்கு பீட்சாவும் வந்து வந்துருச்சு. அண்ட் கார்லிக் பிரெட்ல வந்து 3 varieties காட்டியிருக்காங்க. அண்ட் ஒரு மார்கரிட்டா ஸ்லைஸும் வருது. இது மேண்டிட்டரியா, நீங்க வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ் ஆர்டர் பண்ணாலும் சரி, மார்கரிட்டா பீட்சா ஒரு ஸ்லைஸ் கண்டிப்பா வரும். அண்ட் கார்லிக் பிரெட்ல பாத்தீங்கன்னா சீஸ் கார்லிக் பிரெட், கீமா கார்லிக் பிரெட், அதுக்கப்புறமா இது வந்து இன்னொரு ஒரு வெரைட்டி ஆஃப் கார்லிக் பிரெட், ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸ்லாம் போட்டிருக்காங்க அந்த கார்லிக் பிரெட் ஒன்று. அண்ட் பீட்சால பாத்தீங்கன்னா தந்தூரி பீட்சா ஸ்லைஸ் 2, அதுக்கப்புறம் கீமா ஸ்லைஸ் 2, அதுக்கப்புறமா வந்து ஃபைரி சிக்கன் 1, அதுக்கப்புறம் ஸ்பைசி சிக்கன் 1. இந்த மாதிரி 4 varieties கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து 2 ஸ்லைஸ் வருது. இது வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிற்றில் நம்மளுக்கு இடம் இருந்ததுன்னா திருப்பி ரிப்பீட் கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ரிப்பீட்னா ரிப்பீட் எத்தனை தடவை வேணாலும் அன்லிமிட்டடாக நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். முதல்ல இதை சாப்பிட்டு முடிக்கலாம், அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணுறோமா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் மார்கரிட்டா பீட்சா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். பீட்சாக்கு வந்து இதெல்லாம் வந்து பாட்டி, அதாவது இதுதான் வந்து முதல்ல முதல்ல கண்டுபிடிச்ச பீட்சா. வாவ், செம்மையா இருக்கும். கார்லிக் பிரெட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சிக்கன் மஷ்ரூம் அண்ட் சீஸ், வாவ். கீமா பீட்சா, பீட்சா சைஸ் பார்த்தீங்களா? இதை நம்ம சாப்பிட்டு திரும்பியும் வேற ஆர்டர் பண்ணிக்கலாமா?
சூப்பராக இருக்கும். ஒயிட் பாஸ்தா ஆலுவோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இங்க வந்து எல்லாமே வந்து சில்லுன்னு இருக்கு. அவங்க கோல்ட் ஸ்டோர் பண்றாங்க. இப்போ சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருந்தாலும் நல்லா இருக்கு. இது மின்ட் மின்ட் பாஸ்தா. வாவ். இது பேர் என்னன்னு நான் உங்களுக்கு கடைசியில கண்டிப்பா ப்ராமிஸ் நான் சொல்றேன். சத்தியம் பண்ணுங்க. மயனைஸ்ல ராடிஷ் போட்டிருக்காங்க. வெஜ் நூடுல்ஸ், நார்மலான ஒரு வெஜ் நூடுல்ஸ். உங்களுக்கு தந்தூரி பீட்சா எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ சீஸ் அள்ளி போட்டிருக்காங்க. வாவ், பீட்சா செம்ம டேஸ்டாக தாங்க இருக்குது. ஆனால் என்னென்னா நிறைய சாப்பிட முடியாது, பட் ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்குது. ஆனால் நிறைய சாப்பிடுவோம். பீட்சா வந்து நான் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன்னு சொல்கிற பீப்புளுக்கு இதுதான் இடம். ஒவ்வொரு பீட்சாவும் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருந்தது. அதாவது கீமா, தந்தூரி, அதுக்கப்புறமா வந்து ஃபைரி சிக்கன், ஸ்பைசி சிக்கன், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. ஆனால் வயிறு தான் வந்து சீரியஸாக ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து 399 இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். ஸோ நான் இதை சாப்பிட்றேன். மக்கள்ஸ், தடபாபாய் சியூ சொல்லிக்கிற டைம் வந்தாச்சு. வயிறு முட்டை முட்டை பீட்சா சாப்பிட்டாச்சு. ஸோ அன்லிமிட்டட் பீட்சா, அன்லிமிட்டட் இட்டாலியன் ஃபுட் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா கைண்ட்லி அண்ட் ப்ளீஸ் இந்த ஈட்சா பீட்சா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பீட்சா ஸ்லைஸும் சீரியஸ்லி எம்மி எம்மியாக இருந்தது. ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு பொதுவாக பீட்சா வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. சாப்பிட்றவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு சொர்க்கம். அண்ட் நான் ஒரு ஒரு சாலட் பேரை நான் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்னா அது பேர் வந்து கோல்ஸ்லோ. இழுத்து சொல்லு. கோல்ஸ்லோ. ஓகேவா? அந்த ஒயிட்டாக அந்த ராடிஷ் போட்டு அது பேர் வந்து கோல்ஸ்லோ. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பபாய், சி யூ ஃப்ரம் யுவர் ரூமா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ, டடா பபாய்.